श्रियपति श्रीमति शासितुम् जगज्जगन्निवासो वसुदेव सद्मनि वसंददर्श अवतरंतम् अंबरात् हिरण्यगर्भांगभुवम् मुनिम् हरिः। ஸோ போன கிளாஸில் நம்ம 67வது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். அதாவது அமானவம் ஜாதம் அஜம் மனோஹோ குலே பிரபாவினம் பாவினம் அந்தம் ஆத்மனஹ முமோச்ச ஜானன்னபி ஜானகீம் ந யஹ சதா அபிமான ஏகதனாகி மானினஹ. அபிமானத்தையே தன்னுடைய ஒரு பெரிய சொத்தாக வைத்து கொண்டிருக்கின்ற இந்த மானினஹ, அவா வந்து இந்த மாதிரி இருப்பா, அந்த ராவணனானவன் தன்னுடைய அபிமானத்தையே தனமாக வச்சுட்டு இருக்கிறதுனால இப்பேற்பட்டவன் ஒன்ன நீ உன்னுடைய நீ யாருங்கிறத தெரிஞ்ச பொழுதிலும் அந்த ஜானகியை வந்து என்ன மோமோச்ச அப்படிங்கிறதோட சொல்கிறார். இது வந்து நாரதர் வந்து கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறார். 68வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஸ்மரத்யதோ தாசரதிஹி பவன்னு பவான் அமும் வனாந்தாத்து வனிதாபஹாரிணம் பயோதிம் ஆபத்த சல ஜலாவிலம் விலங்கியலங்காம் நிகஷா ஹனிஷ்யதி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, நீ வந்து தசரதனுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு அந்த ராவணனை கொன்ன, யார் வந்து வந்து சீதையை வந்து எடுத்துண்டு தூக்கிட்டு போயிட்டானோ, எப்படி பண்ண அப்படின்னா, அந்த ஜலதி அந்த பயோதி அதுக்கு மேலே ஆபத்த கட்டப்பட்ட ஜல ஜலாவிலம் ஒரு ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டி, ஆவிலம் அப்படின்னா கலங்கின அந்த ஜலம், கலக்கத்தோடு இருக்கின்ற அந்த ஜலத்தில் நீ வந்து இந்த மாதிரி ஆபத்த ஒரு ஒரு பிரிட்ஜை கட்டின கட்டின்ட்டு நீ வந்து லங்கையை இது பண்ணி அவனை ஹனிஷ்யதி அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸில் போட்டிருக்கார். சரியா, இது முதல்ல இதனுடைய அன்மை என்னன்னு பார்க்கலாம். பவான் தாசரதிஹி பவன் சொல்கிறேன் இருங்கோ, அது சொல்கிறேன் உங்களுக்கு, முதல்ல பார்த்து விடலாம் மீனிங்கை. பவான் தாசரதிஹி பவன்னு வனாந்தாத்து வனிதாபஹாரிணம் வனிதாபஹாரிணம் ஆபத்த ஜல ஆபத்த ஜல ஜலாவலிம் பயோதிம் விலங்கிய லங்காம் நிகஷா ஹனிஷ்யதி அதோ ஸ்மரதி அப்படின்னு இதனுடைய அன்வயம். இதனுடைய மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, பவான் அமும் ஹனிஷ்யதி அத ஸ்மரதி. நீங்கோ இவனை அதஹ அப்படின்னா அப்பொழுது தென் முன்னாடி ஹனிஷ்யதி நீங்கள் வந்து அமும் பவான் நீங்கள் அமும் இவனை இந்த ராவணனை ஹனிஷ்யதி கொல்வீர்கள்னு வரக்கூடாது, கொல்லப்போகிறீர்கள்ங்கிறத அதஹ ஸ்மரதி நீங்கள் ஸ்மரிச்சுக்கோங்கோ. இங்கே வந்து என்ன தெரியுமா மாமி, இது வந்து அபிக்ஞா வச்சனே லிரிட்டுன்னு ஒரு சூத்திரம். சரியா, இந்த அபிக்ஞா வச்சனே லிரிட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரிகலக்ஷன் ஒரு வேர்போட அதுக்கு வந்து ஸ்மரதி அப்படிங்கிற வார்த்தையோ, இதெல்லாம் ஸ்மரசி சேத்தயசே புத்தியசே இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா, அந்த அபிக்ஞா வச்சனே லிரிட்டு அப்படிங்கிறத படி அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் இருந்தாலும் ஆகாமியில் இருந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் சொல்லிக்கணும். புரியுறதா, இதுதான் இந்த அபிக்ஞா வச்சனே லிரிட்டுங்கிற சூத்திரத்துக்கு அர்த்தம். சரியா, கூட இருக்கிற வார்த்தைகள் விச் இம்ப்ளைஸ் ரிகலக்ஷனோ இல்லைன்னா போதனமோ இல்லைன்னா சேத்தயசே அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா, அந்த இடத்துல அந்த ரூட்டோடு இருக்கின்ற அந்த லிரிட்டுங்கிற ஒரு லகாரம், அது வந்து லிரிட்டுங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸை சொன்னாலும் கூட பாஸ்ட் டென்ஸ் அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் இந்த விஷயம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பவான் அமும் ஹனிஷ்யதி அதஸ்மரதி இதுதான் மெயின் சென்டென்ஸு. இங்கே வந்து என்ன, பவான் நீங்கள் தாசரதிஹி பவன்னு, தாசரதிஹி அப்படின்னா தசரதஸ்ய அபத்தியம் புமான் தாசரதிஹி, தசரதனுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு நீங்கள் வனாந்தாத்து வனிதாபிஹாரணம் ஹாரிணம் அந்த இவனை அமும். ஸோ வனாந்தாத்து வனத்திலிருந்து அந்த வனசிய அந்த வனாந்தா தஸ்மாத்து அதிலிருந்து வனிதாபஹாரிணம் வனிதானா ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை அபஹாரிணம் கடத்தி கொண்டு வந்த அமும் இந்த ராவணனை என்ன பண்ணிங்கோ ஆபத்த ஜல ஜலாவலிம், ஆபத்தஹ அப்படின்னா கட்டப்பட்ட பிரிட்ஜுடுன்னு அர்த்தம். சரியா, ஆவிலம் அப்படின்னா கலங்கினன்னு அர்த்தம், கிளியராக இருக்குல்ல இல்லாமல் இருக்கிறது டர்பிடுன்னு அர்த்தம். நிகஷா அதாவது ஆபத்த ஆவில
சல ஜலாவலிம், அந்த கட்டப்பட்ட சலத்து அசைந்து ஆர் நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஜலம், அந்த ஜலம் வந்து கலங்கிய ஜலத்தோடு இருக்கின்ற அந்த பயோதிம், அந்த பயோதியை அந்த சமுத்திரத்தை விளங்கிய தாண்டி லங்காம், லங்கையை நிகஷா ஹனிஷ்யதி ஸ்மரத்தியதோ, அந்த லங்கையை அடைந்தீர்கள் அல்லவா, அடைந்து அவனை கொன்னீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறார். இங்கே வந்து நிகஷா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சன் அவ்வியம் சமீபார்த்தே, சமீபங்கிற அர்த்தத்தில் வருதும். அந்த நிகஷாங்கிற அவ்வியம் வந்ததுன்னா உங்களுக்கு லங்காம் அப்படின்னு த்வித்தியா விபக்தி வரும், சரியா? ஆ ஓகேவா. ஸோ இங்கே லங்காம் நிகஷா ஹனிஷ்யதி ஸ்மரத்தியதோ, ஸ்மரத்தியதோ அப்படிங்கிறது நீங்கள் நீங்கள் ஸ்மரிச்சுப்பேள் இல்லையா, ஸ்மரதி ஞாபகம் இருக்கா, அதாக முன்னாடி நடந்ததே இந்த மாதிரி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதே மாதிரி இந்த சிசுபாலனையும் இப்போ கொண்ணுங்கோங்கிறதும். புரியுறதா, புரியுறதா மாமி? அதஹன முன்னாடி நடந்ததுங்கிற மாதிரி, அதஹ தென்னுங்கிற அர்த்தம், இல்லைன்னா அத்தகங்கிற ஒரு அர்த்தத்தையும் வச்சுக்கலாம். ஸோ ஹென்ஸுங்கிற அர்த்தமும் இருக்குது, சரியா? ஸ்மரத்தியதோ தாசரதி பவன் பவான் அமும் வனாந்தாத்து வனிதாபஹாரிணம் பயோதிம் ஆபத்த ஜலஜலாவிலம் விலங்கியலங்காம் நிகஷா ஹனிஷ்யதி. அதுக்கப்புறம் அதஹ அனனும் பவன பவான் ஸ்மரதி இது. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லோகம், அதோபபத்திம் சலனாபரோ அபராம் அவாப்பிய சைலூஷ. என்னது என்ன மாமி? அதோபபத்திம் சலனாபரோ அபராம் அவாப்பிய சைலூஷ இவ ஏஷ பூமிகாம் திரோஹிதாத்மா சிசுபாலசம்ஞயா பிரதீயதே சம்ப்ரதி சோ அபி அசஹ பரைஹி. ஸோ அந்த அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ராவணனை பற்றி சொன்னோம் இல்லையா, இப்படிப்பட்ட ராவணனை நீங்கள் தான் கொன்னீங்கோ அப்படின்னு நாரதர் சொல்கிறார். அந்த சேம் அதே ராவணன் தான் இப்போ வந்து சிசுபாலனாக திரும்பி பிறந்திருக்கான். எப்படி அப்படின்னா, எப்படி ஒரு நடனானவன் சைலூஷா அப்படின்னா நடன் அர்த்தம், ஆக்டர்னு அர்த்தம். ஒரு சைலூஷன் ஒரு ஆக்டர் வந்து எப்படி ஒவ்வொரு பிளேலையும் ஒவ்வொரு ட்ராமாலையும் தன்னுடைய வேஷத்தை மாற்றிப்பானோ அதே மாதிரி அதே ராவணன் தான், அதே ஹிரண்யகசிபு தான் இப்போ வேற ரோலை போட்டு சிசுபாலனாக வந்து பிறந்திருக்கான். புரியுறதா? ஸோ அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதனோட அன்வயம் என்ன அப்படின்னா, அத சம்ப்ரதி சலனாபரஹ சைலூஷஹ பூமிகாம் ஏஷஹ சைலூஷஹ பூமிகாம் இவ அபராம் உபபத்திம் அவாப்பிய சிசுபாலசம்ஞயா திரோஹிதாத்மா சஹ அபி பரைஹி அசஹ பிரதீயதே. ஸோ வந்து என்ன இது மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அத சம்ப்ரதி ஏஷஹ சஹ அபி பரைஹி அசஹ பிரதீயதே. அத பிறகு, பிறகுனா என்னென்னா அந்த ராவணனுடைய வதங்கள்லாம் ஆன பிறகு, இந்த அடுத்த யுகத்தில் நடத்தும், அடுத்த ஜென்மாவில் நடத்தும். சம்ப்ரதி இப்பொழுது, ஏஷஹ இந்த சிசுபாலன் சஹ அபி அவனே அவனாகவே இருந்த பொழுதிலும் பரைஹி மற்றவாளால் அசஹ பிரதீயதே. அசஹ அப்படிங்கிறது ந சஹ ஏஷஹ அவன் இவன் இல்லை என்று பிரதீயதே. சஹ அபி பரைஹி ந சஹ இது பிரதீயதே, அவன் இவன் இல்லை என்று மற்றவர்களினால் அறியப்பட்டது, சரியா? இப்போ என்ன அப்படின்னா, அத பிறகு என்ன சம்ப்ரதி இப்பொழுது சலன சலனாபரஹ சலனாபரம் பிரதானம் வஸ்து அஸ்ய சலனாபரா அஸ்ய அப்படின்னா, யாருக்கு வந்து ஏமாத்துறதுங்கிறத ஒரு மெயின் வேலையோ, சலனம் அப்படின்னாலே ஏமாத்துறதுன்னு அர்த்தம். சலனாபரஹ அப்படின்னா பர பிரதாரணா அப்பரஹ, உணுத்தரை வந்து கொடுமைப்படுத்துறது, உணுத்தரத்தை ஏமாத்துறது, அதையே பொழப்பாக வச்சுட்டு இருக்கவரன்னு அர்த்தம். சலனாபரஹ சன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏஷக ஷைலூஷக பூமிகாம் இவ, எப்படி வந்து ஒரு ஷைலூஷக ஒரு வேஷம் போட்டுருக்க வேணாம், ஒரு நட்டக வந்து பூமிகாம், பூமிகாம்னா பலவிதமான
இது டிஸ்கைஸ் பலவிதமான வேஷங்களை போட்டு பலவிதமான ரோல் எடுத்து ரோல் எடுத்துட்டு பூமி டிஸ்கைஸ் ஆமா பலவிதமான ரோலை எடுத்துக்கொண்டு பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு எப்படி அந்த ஷைலூஷா ஏஷக ஷைலூஷக இவ அந்த நடனை போல இவன் அபராம் அவாப்பிய இன்னொரு அபராம் இன்னொரு உபபத்தின் அபராம் உபபத்தின் அவாப்பிய இன்னொரு ஒரு உபபத்தினா ஜன்மாந்தரம் இன்னொரு ஜன்மாவை எடுத்துக்கொண்டு இவன் சிசுபால சம்யா சிசுபால ரூப சம்யான்னு அர்த்தம் சிசுபாலன் என்ற ரூபத்தோடு ஒரு சம்யா ஒரு ஐடென்டிட்டி அதோடு இருந்து கொண்டு திரோஹிதாத்மா திரோஹிதா ஆத்மா அஸ்ய பகுவிரகி அவன் வந்து ஒரு மறைந்த ஒரு அவன் இவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சுண்டு சஹ சஹ சிசுபால சஹ ராவணஹ அபி பரைஹி பரைஹி அசஹ பிரதீயதே அந்த ராவணனே தான் ஆனால் பரைகி மற்றவர்களால் என்னென்ன இவன் அவன் இல்லை அசஹா அப்படிங்கிறது ந சஹ ஏஷா அவன் இவன் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான் வாஸ்தவமாக யாருன்னா அவனே தான் இவன் ஜென்மாந்தரம் இன்னொன்று வந்து எடுத்துன்னு வந்திருக்கான் சரியா யதா யதா ஏகா ஏவ சைலூஷா ரூபாந்தரம் ஆஸ்தாய தத் தேச பாஷாதிபிஹி அந்யா ஏவ பிரதீயதே தத்வத் அயமபி மானுஷதேக பரிக்ரஹாத் அந்ய இவ பாதி புரியுறதா எப்படி ஒரு சைலூஷனானவன் ரூபாந்தரமாஸ்தாய வேறு ஒரு வேஷத்தை போட்டுண்டு தத்தேச பாஷாதிபிகி தந்தந்த தேசத்துக்கு உடைய உடைய வேஷ வேஷ பூஷம் எல்லாத்தையும் பண்ணிண்டு அந்ய ஏவ பிரதியதே இவன் வேற யாரோ ஒருத்தந்தான் அப்படின்னு காணப்படுறானோ தத்வத் அதை போல அயமபி இவனும் கூட மானுஷ தேக பரிக்ரஹாது இவ அந்யக இவ பாதி இன்னும் மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு இவன் வேற யாரோங்கிற மாதிரி தான் தெரிகிறான் ஆக்சுவலி பார்த்தேன்னா அவனே தான் இவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சரியா அதோபபத்திம் சலனாபரக அபராம் அவாப்பியஷ நைசமாசா கரெக்டு கரெக்டு அதோபபத்திம் சலனாபரக அபராம் அவாப்பிய ஷைலூஷ இவ ஏஷக பூமிகான் திரோஹிதாத்மா சிசுபால சம்யயா பிரதீயதே சம்பிரதி சோபி அசஹ பரைதி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ச பாலக ஆசீத் வபுஷா சதுர்புஜக வபுஷா சதுர்புஜக முகேன பூர்ணேந்து பூர்ணேந்து நிபக த்ரிலோச்சன யுவா கராக்கிராந்த மகீபிருத் உச்சகைஹி அசம்சயம் சம்பிரதி தேஜசா ரவிஹி இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா சிசுபாலன் வந்து குழந்தையாக இருக்கும்போது அவனுக்கு நாலு கைகள் இருந்தது மூணு கண் இருந்தது அதனால் அவன் நாலு கையோடு இருக்கின்றதுனால அவன் விஷ்ணு மாதிரி இருந்தான் அப்புறம் வந்து மூணு கண்ணோடு இருக்கிறதுனால சிவன் மாதிரி இருந்தான் அவனுடைய முகமானது சந்திரத்துக்கு என்ன ஒரு பிரகாசம் இருக்குமோ அந்த சந்திரனுடைய பிரகாசத்துக்கு சமானமாக இருந்தது இதெல்லாம் பால்யாவஸ்தையில் யூத் இந்த ஸ்டேஜில் யுவாவஸ்தையில் வந்தப்புறம் என்ன அப்படின்னா அவனுடைய அந்த பராக்கிரமங்கிறது சூரியனுக்கு சமானமாக இருக்கான் எப்படி சூரியனுக்கு சமானமாக இருக்குது அப்படின்னா எப்படி சூரியனானது மலையில் இருக்கிற மலையில் வந்து தன்னுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு தீப்தியோடு இருக்கின்ற அந்த ரேஸ் அந்த ஒளிகளினால் அந்த மவுண்டனை வந்து அப்படியே இது பண்ணுறாரோ தேஜஸா அதே மாதிரி இவன் என்னன்னா இவனுக்கு சொல்லும்போது மகிபுரத்துக்கு என்னன்னா மற்ற அரசர்களுக்கு கரம்னா டாக்ஸ் அந்த டாக்ஸை போட்டு அவ எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்போ அன்வயம் பார்த்தேன்னா சஹ பாலக வபுஷா சதுர்புஜக ஆசி முகேன பூர்ணேந்து ஆசீத் பூர்ணேந்து நிபக ஆசீத் அப்புறம் த்ரிலோச்சனக இப்போ வந்து சம்பிரதி யுவா கராக்கிராந்த மகீபிருத்து உச்சகைஹி தேஜசா ரவிஹி அசம்சயம் இதுதான் அதனுடைய அன்வயம் இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த இவனானவன் இப்போ வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா சாக்ஷாத்து இந்த அவன் வந்து வபுஷா சஹ பால வபுஷா சதுர்புஜக ஆசீத் இப்போ வந்து இந்த மாதிரி சூரியனுடைய கிரணங்களுக்கு என்ன ஒரு சக்தி இருக்கோ அது போல் இருக்கான் அந்த சிசுபாலக சக சிசுபாலக பால பால அந்த பால பால்யாவஸ்தையில் வபுஷா சதுர்புஜக அவனுக்கு வந்து நான்கு கைகள் இருக்கின்ற காரணத்தினால் சரீரத்தினால் அவன் விஷ்ணுவை போல இருந்தான் அவனுக்கு நாலு கை இருக்கின்ற காரணத்தினால் அதாவது சத்வாரக புஜாக அஸ்ய
சரியா? ஆசீத் இருந்தான் முகேன, முகத்தினால் எப்படி அப்படின்னா பூர்ணேந்து நிபகா. நிபகனா சமானம்னு அர்த்தம், ஈக்குவல்னு அர்த்தம். சரியா? பூர்ணஹ இந்துஹு பூர்ணேந்துஹு, இது கர்மதாரயம். தஸ்ய அர்த்தேன துல்லியம் பூர்ணேந்து நிபகா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இங்கே வந்து இங்கே வந்து பூர்ணேந்து நிபகாங்கிறதுக்கு அந்த இந்துவை போல துல்லியமானவன் வர்றதுனால இதை வந்து வேறு விதமாக எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னா, கமனீயதையா ஆஹ்லாதகத்வேனச்ச பூர்ணேந்து நிபகா சக சிசுபாலக பாலக சன்னு. அவன் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவாகவும் ரொம்ப ஒரு ஆகலாதத்தை கொடுக்கின்ற காரணத்தினால் அந்த சந்திரனுக்கு என்ன ஒரு ஒரு சந்திரனுக்கு சமானமாக இருந்தான் அந்த பால்யாவஸ்தையில். சரியா? அப்படி சொல்லணும்னா பூர்ணேந்து நிபக பாலகன்னு பாலகக்கு அது அப்ஜெக்டிவாக போயிடும். புரியுதா உங்களுக்கு? சக பாலக பூர்ணேந்து நிபக, அந்த எதனால முகேன பூர்ணேந்து நிபக, முகத்தினால் அந்த பூர்ணச்சந்திரனுக்கு என்ன ஒரு பிரகாசம் இருக்கோ என்ன ஒரு அழகு இருக்கோ அது போல இருக்கின்ற இவன் எப்போ அந்த பாலக. அதுக்கப்புறம் த்ரிலோச்சனக, அவனுக்கு வந்து மூன்று, த்ரீனி லோச்சனானி அஸ்ய த்ரிலோச்சனக, மூன்று கண்களோடு இருந்தான். இதெல்லாம் எப்போ? பால்யாவஸ்தையில். யுவா சம்பிரதி, இப்பொழுது யுவா இந்த யூத் ஸ்டேஜில் வந்தப்புறம் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, கராக்கிராந்த மகீபிருது உச்சகைஹி தேஜசா ரவிஹி அசம்சயம். ஸோ கராக்கிராந்த மகீபிருது உச்சகம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்னு அர்த்தம், அவ்வியம் அது. உச்சகைஹி தேஜசா, ரொம்ப பவர்ஃபுல்லான அவனுடைய தேஜஸினால ரவிஹி அசம்சயம், அவனை வந்து ரவிக்கு என்ன தேஜஸோ சூரியனுக்கு என்ன தேஜஸோ அந்த அளவு ஒரு தேஜஸோடு இருக்கின்றான் அப்படிங்கிறதுல அசம்சயம், டவுட்டே கிடையாது. சரியா? ஸோ இங்கே வந்து மகீம் பிப்ரதி இது மகீபிருது. மகினா பூமி, பூமியை தாங்கி கொண்டு இருக்கின்றான் யாருன்னா ராஜா. அதே மகிபிருத்து தான் பூமியை தாங்கி கொண்டு இருக்கின்றது மலைகள், ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு அது. ஆமாம். ஸோ வந்து இப்போ ரவின்னு சொல்லும்போது கரகங்கிறது அங்கே கிரணங்களுக்கு அர்த்தம் வரும். இங்கே சிசுபாலனுக்கு சொல்லும்போது கரகனா உங்களுக்கு டாக்ஸ், வட்டி, வட்டி கட்டுறது. மகிபிருத்துன்னு சொல்லும்போது ரவிக்கு வந்து மவுண்டன், மலை. இவனுக்கு சொல்லும்போது ராஜாக்கள். சரியா? உச்சகைஹிங்கிறது உச்சகைஹி தேஜசாங்கிறது ரெண்டு பேருக்குமே சூரியனுக்கு சொல்லும்போது அவனுடைய அந்த பயங்கரமான ஒளி, பவர்ஃபுல் தேஜஸ்னால ஒளியினால். இவனுக்கு சொல்லும்போது இவனுடைய வேலர், மைட்டி வேலர், பவர்னு வச்சுக்கோங்க. அதனால் சஹ ரவிஹி இதி ஏதத்து அசம்சயம், அவனே ரவியாக இருந்தான் அப்படிங்கிறதுல ஒரு சம்சயமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? சந்தேக வர்ஜிதம் சத்தியம்னு அர்த்தம் அசம்சயம் அப்படின்னா. ஓகேவா? இங்கே வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கராக்கிராந்தம்ங்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்லேஷானு பிரணி பிரணிதாயம் உத்ரேக்ஷா அந்த டபுள் மீனிங்கில் வருது இல்லையா? கரம்ங்கிறது உங்களுக்கு டாக்ஸுக்கும் வருது கிரணங்களுக்கும் வருது. மஹீபிருத்துங்கிறது ராஜாக்கும் வருது மலைக்கும் வருது. அதனால் அங்கே வந்து ஸ்லேஷ அலங்காரமும் இருக்குது. ஸ்லேஷத்தினால் தூண்டுபட்ட ஒரு உத்ரேக்ஷா அங்கே. ஓகேவா? அதுக்கப்புறம் பூர்ணேந்து நிபகாங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உப்பமானு கொடுத்துருக்கேன். பூர்ணேந்துக்கு சமானமாக இருக்கு. ஏன்னா நிபகம்ங்கிறதே இவார்த்தத்தில் வருது, ஈக்குவலுங்கிற அர்த்தம், ஈக்குவலுங்கிற அர்த்தத்தில் வருதுனால உங்களுக்கு. ஆமாம். ஸோ அதனால உப்பமாவும் வருது இதுவும் வருது. ஓகேவா மாமி? ஆசீத் ஆசீத்துங்கிறது லங்கு அஸ்தாத்து, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லைங்க. ச பாலக ஆசீத் வபுஷா சதுர்புஜோ முகேன பூர்ணேந்து நிபகா த்ரிலோச்சனக யுவா கராக்கிராந்த மகீபிருத்து உச்சகைஹி அசம்சயம் சம்பிரதி தேஜசா ரவிஹி. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஸ்வயம் விதாதா சுரதைத்ய ரக்ஷசாம் அனுக்கிரக அவக்கிரகயோகோ எதிர்ச்சையா தசானநாதீனு அபிராத்த தேவதா விதீர்ண வீரிய அதிசயானு ஹசதி அசௌ. அதாவது இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சிசுபாலனானவன் இந்த தேவர்களையும் அசுரர்களையும் எல்லாரையும்
இது பண்ணுறான், டார்ச்சர் பண்ணுறான், ட்ரபிள் பண்ணுறான். அண்டு அது அதோடு நிறுத்தாமல் என்ன அப்படின்னா, அவன் ராவணன் ஹிரண்யகசிப்பு இவாளெல்லாம் பார்த்து சிரிக்கிறானாம். ஏன் சிரிக்கிறான் அப்படின்னா, இவாளுக்கெல்லாம் சொத்தக ஒரு பவரும் கிடையாது, அவளுக்கெல்லாம் ஏதோ ஒரு தேவதா அனுகிரகம், தபஸ் பண்ணால் அதனால் அவளுக்கு அனுகிரகம் கிடச்சிது. அந்த பவரை வச்சுட்டு இவாளாம் ரொம்ப இது பண்ணுறா. ஆனால் எனக்கு இருக்கிறது என்னுடைய சொந்த வேலர் அப்படிங்கிறதுனால அவளெல்லாம் ஏளனமாக சிரிக்கிறானாம் இவன். சரியா? ஆமாம், இரண்யகச்சிப்பு. ஏன்னா தசானநாதீனு போட்டிருக்காரோனோ, தசானனங்கிறது உங்களுக்கு ராவணன், ராவணன் முதலியவர்களை. அப்படின்னா முதலியவர்கள்னால் முன்னாடி இருந்த ராட்சசர்கள், இரண்யகச்சிப்பு எல்லாருமே. அவள் எல்லாரையும் பார்த்துட்டு இவன் சிரிக்கிறானாம். சரியா? அதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். இதனுடைய அன்மயம் பார்த்தேன்னா, எதிர்ச்சையா ஸ்வயம் சுரதைத்திய ரக்ஷசாம் அனுகிரக அவக்கிரக யோகோ விதாதா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அசௌ இந்த சிசுபாலக த அபிராத்த தேவதா விதீர்ண வீர்யாதிசயானு தசானநாதீனு அசதி. சரியா? ஸோ வந்து இதில் மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அசௌ தசானநாதீனு ஹசதி. இந்த அசௌங்கிறது சிசுபாலக, தசானனன்னா ராவணன், ஆதீனா எக்ஸட்ரா, இவா முதலியவர்களை பார்த்துவிட்டு ஹசதி சிரிக்கிறான். ஏன் அப்படின்னா, எதிர்ச்சையா, எதிர்ச்சையா அப்படிங்கிறது ஸ்வேச்சையா. எதிர்ச்சா அப்படிங்கிறதுக்கு எங்கள் வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார், பிராரப்த கர்ம வசாத்து அப்படின்வார். பிராரப்த கர்மா வசத்தினால் அப்படிங்கிறதுக்கு தான் எதிர்ச்சா அப்படிங்கிற ஒரு பதம்னு சொல்லுவார். இங்கே வந்து ஸ்வேச்சையா, அவனுடைய சாமர்த்தியத்தினால் ஸ்வயம் அவனே சுர தைத்திய ராட்சசம். அந்த சுராகா தைத்தியாகா ராட்சச ரக்ஷாம்சீச்ச சுர தைத்திய ரக்ஷாம்சி, துவந்துவம் துவந்துவ சமாசம். தேஷாம் அவர்களுடைய என்ன அப்படின்னா, அனுகிரக அவக்கிரக யோகோ. அனுகிரகம் அப்படின்னா அவளை அனுகிரகம் பண்ணுறதும், அவக்கிரகம் அவளை வந்து டீக்ரேட் பண்ணுறது, அவமானப்படுத்துறது, அது ரெண்டும். அனுகிரகஷ்ட அவக்கிரகஷ்ட தயோகோ, அனுகிரக அவக்கிரக யோகோ. என்ன, இவன்தான் ஸ்வயம் விதாத்தா, இவன்தான் வந்து பிரம்மா மாதிரி சிருஷ்டிகர்த்த கர்த்தா மாதிரி, இவன் தான் அவளை வந்து பலவிதமான இது டார்ச்சர் பண்ணுவான். அவள் வந்து அனுகிரகம் பெறத்துக்கும் இவன் தான் தலைவன், அவனை வந்து அவள் அவமானப்படுறதுக்கும் இவன் தான் காரணம், அந்த மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, விதீர்ண அபிராத்த தேவதா விதீர்ண வீரிய அதிசயானு தசானனானு அசௌ. இந்த ராவணனானவன், இந்த சிசுபாலனானவன், அதாவது விதீர்ணக வீர்ண வீரிய அதிசய ஏபிய, விதீர்ண வீரிய அதிசய, யாருக்கு பலவிதமான வீரியங்கள், அதிசயமான வீரியங்கள், அதிசயமான வீரியம் அப்படின்னா தேவதா அனுகிரகத்தினால. சரியா? பிரபாவ அதிசய, தேவதாதிபிகி ஈஸ்வராதிபிகி வித்தீர்ணக கொடுக்கப்பட்ட தத்தக வீரியாதிசய. புரியுறதா மாமி? விதீர்ணகனா கொடுக்கப்பட்டன்னு அர்த்தம். வீரியாதிசய, வீரியங்கிற ஒரு அதிசயம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ, ஏப்யா எவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, அதுதான் என்னது, விதீர்ண வீரிய அதிசயா. சரியா? அப்புறம் அபிராத்தாகா தேவதாகா அபிராத்த தேவதாகா, அதாவது வர்ஷிப் பண்ண, டைட்டிஸ் வர்ஷிப்னு அர்த்தம், வணங்கப்பட்ட தேவர்கள் அந்த அபிராத்த தேவதாகா. தாபிகி அவர்களினால் விதீர்ண வீரிய அதிசய தானு விதீர்ண வீரிய அதிசயானு, அதாவது யாரினால், எவர்களினால் அபிராத்த தேவதாக வணங்கப்பட்ட தேவர்கள், அந்த தேவர்களினால் தாபிகி தேவதாபிகி விதீர்ணக கொடுக்கப்பட்ட வீரிய அதிசய, வீரியங்கிற ஒரு அதிசயம் யாரால் கொடுக்கப்பட்டதோ, ஏப்யக யாருக்கு கொடுக்கப்பட்டதோ, அது விதீர்ண வீரிய அதிசயாக. சரியா? அதோட தானு அவர்களை, யார் அவர்கள் அப்படின்னா, இது அட்ஜெக்டிவ் ஃபார் தசானநாதின்னு. சரியா? ராவணன் முதலியவர்களை தச அனநானி அஸ்ய, ஓகே, தசானனஹ ஆதிஹி ஏஷாம் தசானநாதய தானு தசானநாதின்னு அதுக்கு அட்ஜெக்டிவாக இருக்கிறது. அதை அவளை பார்த்துட்டு அசௌ சிசுபாலக ஹசதி, சிரிக்கிறான். அதாவது கீழே போட்டிருக்கார், அனன்ய பிரசாத லப்த ஐஸ்வர்யே
மயி கதம் யாச்சகைஹி துல்லியதா இது கர்வாத்து ஹசதி இத்தியர்த்தா. அவளுக்கெல்லாம் வந்து அனன்ய பிரசாத லப்த ஐஸ்வர்ய மயி, அதாவது அன்னிய பிரசாதம் அப்படிங்கிறது இன்னொருத்தருடைய ஒரு அனுகிரகத்தினால கிடைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அனன்ய பிரசாதம்ங்கிறது யாருடைய அனுகிரகத்தினாலேயும் எனக்கு இந்த ஐஸ்வர்யம் கிடைக்கல. அப்படி இருக்கிற மயி என்னிடத்தில் என்னோட கதம் யாச்சகைஹி துல்லியதா, அந்த மற்ற யாச்சகாலாம் இருக்காளே, யார் யாச்சகா யார், ராவணன் இரண்யகசிபுலாம் தபஸ் பண்ணி வரவாங்கண்டா, அந்த மாதிரி தபஸ்னால அவளுக்கு ஒரு ஐஸ்வர்ய சித்தியே தவிர என்ன மாதிரி அனன்ய பிரசாத ஐஸ்வர்யம்ங்கிறது கிடையாது. அப்படி ஒரு கர்வம், அந்த கர்வத்தினால அப்படி இந்த மாதிரி யாருடைய ஒரு பிரசாதத்தினாலையும் அனுகிரகம் பெறாத என்னோட அவளோட எப்படி துல்லியதா, ஒண்ணுமே யூ கேனாட் கம்பேர் மீ, தே பேல் இன் கம்பேரிசன் வித் மீன் அர்த்தம். எனக்கு ஒருத்தரோட அனுகிரகமும் இல்லாம அவளோட கெப்பாசிட்டி இருக்கு, அவளுக்கெல்லாம் வரம் பெற்றுதான் கிடைச்சிருக்கு, அதனால அவளை பத்தி இவன் சிரிக்கிறான். ஆமா, நீ வந்து என்னோட அவனை கம்பேர் பண்ணாதங்கிற ஒரு கர்வத்தினால அசதி அர்த்தா, கர்வத்தினால சிரிக்கிறான் அவளை பார்த்து. சரியா இருக்கா, சரியா இருக்கா மாமி? ஸ்வயம் விதாதா சுரதைத்ய ரக்ஷசம் ரக்ஷசாம் அனுகிரக அவக்ரஹயோஹோ எதிர்ச்சயா தசானநாதீனு அபிராத்த தேவதா விதீர்ண வீதியாதிசயான் அசௌ ஹசதி. ஹசதிங்கிறது தான் வேர்பு, இங்கே ஹசு தாத்து லட்லகாரம், அது உங்களுக்கே தெரியும். சரியா, அடுத்த ஸ்லோகம். பலாவலேபாத் அதுனாபி பூர்வவத் பிரபாத்யதே தேன ஜகத் ஜகீஷுணா சதீவ யோஷித் பிரகிருதி சுனிச்சலா புமாம்சம் அப்யேதி பவாந்தரேஷ்வபி. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்லோகம் படிக்கும்போது. இது என்ன ஸ்லோகம் அர்த்தம் என்ன அப்படின்னா, சிசுபாலனுக்கு வந்து இந்த எல்லா உலகத்தையும் வந்து தானே வந்து கைப்பற்றணும், கான்குவர் பண்ணணுங்கிற ஒரு ஆசையோட அவன் எல்லாருக்கும் ஜகத்தில் இருக்கிறவ அத்தனை பேரையும் தொந்தரவுபடுத்துகிறான், ட்ரபிள் டார்ச்சர் பண்ணுறான். அது வந்து எப்படி அப்படின்னா, அவனுடைய அந்த ப்ரைட் ஆஃப் பவர் இருக்குது பாருங்க, அந்த கர்வத்தினால் பல அவலே பார்த்து அப்படின்னா பலத்தினுடைய ஒரு கர்வத்தினால் இந்த ஜகத்தை பூர்வவது பிரபாத்தியத்தை முன்னாடி முன் ஜென்மாக்களில் எப்படி வந்து டார்ச்சர் பண்ணானோ அது போல் பண்ணுறான். அது எப்படி இருக்குன்னா, எப்படி வந்து ஒரு ஸ்திரீயானவள் நல்ல ஒரு சதி ஒரு பதிவிரத ஸ்திரீ அவள் வந்து ஒவ்வொரு ஜென்மாவும் அதே புருஷனை வந்து அடைவாளோ அது மாதிரி பிரகிருதிகி சுனிச்சலா பிரகிருதிகி அப்படின்னா சலா அப்படின்னா சஞ்சலம் வேவரிங்காக இருக்கிறது, நிஷ்சலா அப்படின்னா ஸ்டில் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறது, சுனிச்சலானா சுஸ்திரம் சுஸ்திரமாக இருக்கின்ற அந்த பிரகிருதிகி சுவாவம் இருக்கு பாருங்கோ, எத்தனை ஜென்மம் ஆனாலும் நம்மளை துரத்தின்னு வருமா. அதனால் இதுதான் அந்த வாசனாங்கிறது மாமி, இதுதான் அத்வைதி வாசனாங்கிறான். இந்த வாசனா வந்து நமக்கு ஒவ்வொரு ஜென்மாவிலையும் வந்துட்டே இருக்கும். அந்த வாசனாவை போகிறதுக்கு தான் நம்ம வந்து பலவிதமான பூஜைகளும் ஸ்தோத்திரங்களும் பண்ணணும். அதை தவிர நம்ம அலாட்ட லிகிதா ரேகா பரிமாஷ்டும் நச்சக்கியதை ஹரிணாபி ஹரேனாபி பிரம்மணாபி சுரேரபி. அதனால் தலையில் எழுதினதை மாற்ற முடியாது. எதுக்கு இப்போ எல்லாத்தையும் படிக்கிறோம், ஸ்லோகம் எதுக்கு சொல்கிறோம், நர் விஷயங்களை எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா இந்த வாசனா ஒழியறதுக்கோசம். ஏன் அப்படி அப்படின்னா அது வந்து நிஷ்சலா கூட இல்லை, சுனிச்சலா ஸ்திரமாக இருக்கிற பிரகிருதி. அதாவது எங்கள் வாத்தியார் சொல்லுவார், அடைச்சோ அடைச்சி மந்தினா அப்படின்வார், அவ்வளோ மக்குன்னுக்கிறதுக்கு சொல்லுவார். அந்த மாதிரி சுனிச்சலா பிரகிருதி நம்மளோட அப்படியே ஒட்டின் இருக்கு அந்த பிரகிருதிங்கிறது சுவாவம்ங்கிறது. அது வந்து என்னன்னா புமாம்சம் ஆமாம் பவாந்தரேஷ்வபி அப்யேதி, ஒவ்வொரு ஜன்மாவிலையும் நம்மளோட தொடர்ந்துன்னு வரும். எப்படி ஒரு சதி வந்து பதிவிரதையான ஸ்திரீ வந்து அடுத்த ஜென்மாலையும் அதே பத்தியை அடைவாளோ அது போலையா. நன்னா இருக்கு இந்த ஸ்லோகம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரியா, இங்கே வந்து உங்களுக்கு வந்து அன்வயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜிகீஷுனா தேன பலாவலே பார்த்து அதுனாபி பூர்வவத்து ஜகத்து பிரபாத்தியதே தேன பிரபாத்தியத்தை அவனால் பாதிக்கப்பட்டது ஜகத்தானது. சரியா, பேசிவ். அதுக்கப்புறம் சதி யோசித்து இவ பிரகிருதி சுனிச்சலா பிரகிருதி என்ன பண்ணுறது பவாந்தரேஷு அபி புமாம்சம் அப்யேதி. இதுதான் அன்வயம். மெயின் சென்டென்ஸ் பார்த்தேன்னா அதுனாபி தேன பூர்வவத்து ஜகத்து பிரபாத்தியதே, அதுனாபி இப்பொழுதும் கூட தேன அந்த சிசுபாலனினால் பூர்வவத்து பூர்வ ஜென்மாவில் என்ன ஒரு ட்ரபிள் கிரியேட் பண்ணானோ அதுபோல ஜகத்து இந்த உலகமானது பிரபாத்தியதே அவனால்
இதுக்கு கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படின்னு. சரியா? ஸோ வந்து ஜிகீஷுனா அப்படின்னாலே அவங்களுக்கு என்னென்னா சன்னந்தம். இது ஜேதும் இச்சுஹு ஜிகீஷுஹு. ஆ ஆமாம், விக்ட்ரி, வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருக்கின்ற தேன. வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கின்ற அந்த சிசுபாலனினால், தேன அப்படிங்கிறது சிசுபாலனினால், பல அவலேபாத்து, பலாவலேபா அப்படின்னா பலசிய அவலேபா, பலாவலேபா அதாவது இந்த என்ன சொல்றது, த ப்ரைட் ஆஃப் பவர், கர்வம், தங்கிட்ட தான் எல்லாம் இருக்கு. ஆமாம். ஸோ அந்த பவலே பலாவலே பார்த்து, பலம்ங்கிறது அந்த கர்வாத்து, அந்த கர்வத்தினால், அதாவது பலாவலேபா தஸ்மாத்து பலாவலே பார்த்து, பூர்வவத்து, பூர்வவத்து அப்படின்னா பூர்வ ஜன்மனி இவ, முர்ஜன்மாவில் இருந்த அதே போல, ஜகத்து பிரபாத்தியதே, இந்த உலகமானது பிரபாத்தியதே அப்படிங்கிறது பிர உபசர்க்கம் பாது தாத்து, லட்லகாரம் கர்மணி. சரியா? பிரபாத்தியதே. ஆ, ஸோ முன்ஜன்மா போல அது வந்து ட்ரபிள் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் மேலே என்ன அப்படின்னா, சதி யோசித்து இவ சுனிச்சலா பிரகிருதி, ஒரு சதி, ஒரு ஸ்திரீ, அந்த சதி யோசித்து, ரொம்ப ஒரு சேஸ்ட் விமன், ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு பதிவிரதை, அந்த யோசித்து அந்த ஸ்திரீயானவள் எப்படி அப்படின்னா, அவளை போல, அவளை போலன்னா அவள் வந்து அவளுடைய அவளுடைய பிரகிருதியும் சுனிச்சலா, ரொம்ப ஒரு ரொம்ப அவளுடைய ஷீ டசன்ட் கம் டவுன் ஃப்ரம் ஹர் லெவல், அதே அந்த பாதிவிரத்தத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அதே போல இருக்கின்ற இந்த பிரகிருதி, பிரகிருதிங்கிறது ஸ்வபாவம், பிரகிருஷ்டா கிருதிகி நேச்சர், அந்த அந்த உண்மையான நேச்சர்னு சொல்வாள்ல, நிஜ ஸ்வபாவம்னு வாழ, அது அது வந்து. ஆமாம் ஆமாம். ஆமாம், சுனிச்சலா அப்படி சுப்புமாம்சம் அப்பேதி பவாந்தராணி, பவாந்தராணினா இன்னொரு ஒரு ஜென்மாவிலும் கூட, இன்னொரு ஜென்மாந்தரேஷு அபி புமாம்சம் அப்பேதி அபி இ லட்டு ந அப்பேதி அடைகிறது. சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த வந்து இந்த இந்த முன்னாடி ஜென்மாவில் அவன் வந்து என்னென்னலாம் பண்ணானோ அவன் பேர் மாறி இருக்கிறதே தவிர அந்த சுவாவம்ங்கிறது அவனோட ஒட்டியே தான் வந்திருக்கு அப்படிங்கிறார். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அபிங்கிறது உபசர்க்கம், அபிங்கிறது உபசர்க்கம், ஈங்கிறது தாத்து, லட்டு திப்பு. சரியா? இது லட்லகாரம், இது இது அது பேர் என்ன, தீ பிரத்யம் மாமி, ஆத்மநேபதி, அப்போ பரஸ்மைபதி, சாரி. பரஸ்மைபதி ஏதி இதா யந்தின்னு வரும், அது அபி பிளஸ் ஏதி அபியேதி, ஈங்கிறது தாத்து. இல்லை இல்லை, ஆத்மநேபதி இல்லை, பரஸ்மைபதி அபியேதி புமாம்சம் அபியேதி. சரியா? இங்கே வந்து இங்கே வந்து அர்த்தாந்தரநியாச அலங்காரம். ஓகேவா? ஆ, ஆமாம் ரைட்டு, ஒரு உலகத்தை நியதியை சொல்கிறது. ஆமாம் 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 ஆமாம், அதான். சரியா?